பிக் பாஸ் ஃபைவ்ல எட்டாவது கண்டஸ்டண்டா நம்ம பவானி ரெட்டி உள்ள போனாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்ல இருந்தே சோஷியல் மீடியால ரொம்பவே சப்போர்ட் இருந்தது. பவானி ஆர்மியே ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் சோஷியல் மீடியால. அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்றப்ப, கல்யாணம் ஆகிட்டு 8 மாசத்துலேயே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா அவங்களோட கதையை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டில் ரெண்டாவதா ஒருத்தர் கூட என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவர் கூட நானும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் ஜாய். பவானி ரெட்டி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வர்றப்ப ஆனந்த் ஜாய் அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட்டில் ஆல் த பெஸ்ட் டு அவர் பிரின்சஸ் கோயிங் இன் டு பிக் பாஸ் 5 தமிழ், ப்ளீஸ் டூ ஆல் சப்போர்ட் ஹேர் அப்படிங்கிற மெசேஜை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாவில் ரெண்டாவதாக ஒரு போஸ்ட் பவானி ரெட்டியை பற்றி போட்டிருக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். குயின் பை ஹேர் ஓன், ஐ ஹாவ் நோ லெட்டர் டு டைப், ப்ளீஸ் சப்போர்ட் ஹேர். அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் அப்படிங்கிற கமாண்டையும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனந்த் ஜாய். அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகலைனாலும் தொடர்ந்து பவானி ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டுட்ருக்கிறாரு ஆனந்த் ஜாய்.